நாராயணாய்மகே வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையார் அஸ்டோர் சிவன் சேனல் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோவில் நாம் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் இந்த வைகாசி மாத கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் ராகு புதன் வக்ர நிலையில் உள்ளன ரிஷபத்தில் சூரியன் துலாத்தில் சந்திரன் மற்றும் கேது மகரத்தில் சனி பகவான் கும்பத்தில் செவ்வாய் மீனத்தில் குரு மற்றும் சுக்ரன் என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரம் வரும் நாளில் நாம் முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் வெற்றி நிச்சயம் வந்து சேரும் முருக பெருமானிடம் மும்மூர்த்திகளான சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவரும் அடக்கம் என்பார்கள் காக்கும் கடவுளாகிய முகுந்தன் அழிக்கும் கடவுளான ருத்ரன் படைக்கும் கடவுளான கமரூர் பவன் ஆகிய மூவரின் முதல் எழுத்துக்களை ஒன்று சேர்த்தால் முருகா என்று பெயர் கிடைக்கும் ஒவ்வொரு மாத்திலும் ஒரு சிறப்பான நட்சத்திரம் அல்லது திதியை தேர்ந்தெடுத்து கொண்டாடுகிறோம் நட்சத்திர அடிப்படையில் வைகாசி விசாகம் ஆடிப்பூரம் திரு கார்த்தை தைப்பூசம் பங்குனி உத்திரம் மாசி மகம் போன்றவை சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன அந்த அடிப்படையில் விசாக நட்சத்திரம் என்பது முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரமாகும் வைகாசி விசாகம் அன்று அதிகாலையில் விநாயக பெருமானை வழிபட்டு அதன் பின்னர் முருகப்பெருமான் படத்தின் முன்னால் பஞ்சமுக விளக்கேற்றி ஐந்து வகை நெய் நெய்தீபம் படைத்து திருப்புகள் பாடி கந்தனை வழிபட வேண்டும் திருப்புகள் படித்தால் எதிர்ப்புகள் அகலும் இனிய வாழ்வும் மலரும் அன்றைய தினம் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நன்மை தரும் கிரக மாற்றம் வைகாசி மூன்று பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று செவ்வாய் மீனராசிக்கு மாறுகிறார் வைகாசி ஏழு இருபத்தி ஒன்று ஐந்து இருபத்தி புதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் வைகாசி பத்தாம் தேதி இருபத்தி நான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சுக்ரன் மேஷ ராசிக்கு மாறுகிறார் வைகாசி பதினொன்று இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று தனி பகவான் மகர ராசிக்கு வக்ரமாகிறார் வைகாசி இருபத்தி மூன்று ஆறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று புதன் பகவான் ரிஷபராசிக்கு மாறுகிறார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றத்தினால் உங்களுக்கு என்ன பலன்கள் கிடைக்க போகிறது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களின் வைகாசி மாத ராசி பலன்களை பார்க்கலாம் கும்பராசி அன்பர்களே வைகாசி மாத கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் ஏழை சனியின் விரய சனியின் ஆதிக்கம் இருப்பதால் எதிர்பாராத விதத்தில் விரயங்கள் ஏற்படும் வைகாசி மூணாம் தேதி மீன ராசிக்கு செவ்வாய் செல்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்று மற்றும் பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் தனஸ்தானத்திற்கு செல்லும் பொழுது உடன் பிறப்புகளில் முன்னேற்றம் திருப்தி தரும் செவ்வாய் குருவோடு இணைவதால் குருமங்கள யோகம் உருவாகிறது எனவே நல்ல காரியங்கள் இல்லத்தில் நடைபெறும் வைகாசி மூன்றாம் தேதி முதல் மாத கடைசி வரை மீனத்தில் உள்ள செவ்வாயை மகரத்தில் உள்ள சனி பார்க்க போகிறார் எனவே இக்காலத்தில் கவனம் தேவை குடும்பத்தில் பிரச்சனைகள் அதிகரிக்கும் விரயங்களால் மனக்கலக்கம் ஏற்படலாம் வைகாசி ஏழாம் தேதி மேஷ ராசியில் புதன் வக்ர ார் உங்கள் ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியான புதன் வக்ர நிவர்த்தி ஆவதால் பிள்ளைகள் வழியில் சுப காரியங்கள் நடைபெறும் வீடு மாற்றம் செய்ய முன்வருவீர்கள் வைகாசி இருபத்தி மூன்றாம் தேதி ரிஷபராசிக்கு புதன் செல்கிறார் இக்காலத்தில் புத ஆதித்ய யோகம் உருவாகின்றது எனவே பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் புனித பயணங்கள் உண்டு இதுவரை உச்சம் பெற்று மீனத்தில் சஞ்சரித்து வந்த சுக்ரன் வைகாசி பத்தாம் தேதி மேஷ ராசிக்கு மாறுகிறார் உங்கள் ராசிக்கு நான்கு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சுக்ரன் சகாயஸ்தானத்திற்கு வரும் இந்த நேரம் நன்மைகள் அதிகம் கிடைக்கும் குறிப்பாக இடம் வீடு வாங்கும் யோகம் உண்டு கல்வி சம்பந்தமாக எடுத்த முயற்சி கூடும் பொருளாதாரத்தில் மேம்பாடு அதிகரிக்கும் நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் வைகாசி பதினொன்றாம் தேதி மகரத்தில் சனி வக்ரம் பெறுகிறார் என்றாலும் கூட ராசிநாதனாகவும் தனி இருப்பதால் ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்கும் அலைச்சலுக்கீற்ற ஆதாயம் கிடைக்காது பொருளாதார பற்றாக்குறை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் பொழுது அனுபவஸ்தர்களை ஆலோசித்து செய்வது நல்லது

எதிர்பார்க்கலாம் புதிய ஆபரணம் வாங்குவதற்கு உதவிகரமாக அமைந்திருக்கிறார் சுக்ரன் கணவர் மனைவி அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நிகழும் ராகுவின் பிறந்தோர் நலன் பற்றி நல்ல செய்தி ஒன்று இல்லம் தேடி வரும் அதனால் மகிழ்ச்சியை ஆழ்த்தும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும் திருமண முயற்சிகள் கைகூடும் பழைய கடன்கள் இருப்பின் அவை அடைப்பட்டு மன நிம்மதி கிடைக்கும் வழக்குகளின் சாதகமான போக்கு தேன்படும் கும்பராசி அன்பர்களின் உத்தியோகத்தை பற்றி பார்க்கலாம் விரயஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர சதியில் உள்ளதால் பொறுப்புகள் கூடும் வேலை சுமை அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளுடன் சிறு கருத்து வேற்றுமை ஏற்பட்டு பின்பு சரியாகிவிடும் பெரிய பிரச்சனை என்று ஏதும் ஏற்படாது காரணம் கும்பம் மகரம் ஆகிய இரண்டு ராசிகளுமே சனியின் ஆட்சி வீடாக அமர்ந்திருப்பதே ஆகும் சிலருக்கு இடமாற்றம் அல்லது நிறுவன மாற்றம் ஏற்படும் கும்ப ராசி அன்பர்களின் தொழில் மற்றும் வியாபாரத்தை பற்றி பார்க்கலாம் போட்டிகளை சமாளிக்க மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும் தந்தை நிலவரம் அடிக்கடி மாறிக்கொண்டு இருப்பதால் சரக்குகளின் விலையை நிர்ணயிப்பது சற்று சிரமமாக இருக்கும் ஓய்வின்றி பாடுபட்டும் லாபம் மற்றும் ஒரே சீராக ஏற்ற தாழ்வின்றி நீடிக்கும் கும்பராசி அன்பர்களின் கலை பற்றி பார்க்கலாம் சுக்கிரன் மிகவும் சாதகமாக வளம் வருகிறார் இந்த வைகாசி மாதம் முழுவதும் முடகி கிடந்த பட தயாரிப்புகளை முடித்து வெற்றிகரமாக வெளியிடுவதற்கு கிரகநிலைகள் மிகவும் சாதகமாக உள்ளன கும்பராசியில் பிறந்துள்ள சங்கீத வித்வான்கள் பரத நாட்டிய கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் காண்பார்கள் இந்த வைகாசி மாதத்தில் கும்பராசி அன்பர்களின் அரசியல் துறையினரை பற்றி பார்க்கலாம் சென்ற மாதம் ஏற்பட்ட

இருக்கும் என்பதை தனியின் வக்கரகதி சஞ்சார நிலையும் செவ்வாயின் நிலையும் எடுத்து காட்டுகின்றன அதற்கேற்ற விளைச்சல் கிடைக்கும் கும்பராசி அன்பர்களின் பெண்மணிகளை பற்றி பார்க்கலாம் இம்மாதம் விரயசனின் ஆதிக்கத்தால் குடும்ப சுமை கூடும் வருமான பற்றாக்குறை ஏற்படும் கணவன் மனைவிக்குள் பிணக்குகள் அகன்று இணக்கம் ஏற்பட விட்டு கொடுத்து செல்லுங்கள் பிள்ளைகளின் வழியில் நல்ல காரியங்கள் நடைபெறும் சுப விரயங்கள் செய்வதன் மூலம் வீண் விரயங்களில் இருந்து தப்பிக்க இயலும் உழைப்பிற்கேற்ற பலன் கிடைப்பது அரிது சக பணியாளர்களால் சில தொல்லைகள் ஏற்படலாம் பார்க்கலாம் அன்பர்களே உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்க்கலாம் இம்மாதம் சனிக்கிழமை தோறும் சனி பகவானை வழிபடுவது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்